சென்னையில் பல்வேறு நிறுவனங்களில் 1500 லேப்டாப்களை வாடகைக்கு எடுத்து அவற்றை 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு தலைமறைவான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பின்னணி என்ன? சென்னை விருகம்பாக்கம் அவுசாலி தெருவை சேர்ந்தவர் பிரேமலதா. இவர் டெக்லீப் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் கம்ப்யூட்டர், லேப்டாப் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். அவர் சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தினேஷ் என்பவர் அனகாபுத்தூரில் கம்யூனிகேஷன் நிறுவனம் நடத்துவதாக கூறி கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 லேப்டாப்களை வாடகைக்கு எடுத்து சென்றார். அதற்கான வாடகையை உடனுக்குடன் செலுத்தியதால் அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அதன் மூலம் கூடுதல் எண்ணிக்கையில் லேப்டாப் வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. மொத்தம் 496 லேப்டாப்களை தினேஷ் வாடகைக்கு எடுத்து சென்றார். அதற்கான வாடகை 21 லட்சம் ரூபாயாகும். அதன்படி ஒரு சில மாதங்கள் மட்டும் வாடகை தந்ததாகவும் அதன் பிறகு வாடகை தரவில்லை எனவும் கூறப்படுகிறது. அது குறித்து தினேஷிடம் கேட்ட நிலையில் தமது நிறுவனத்திற்கு சில லேப்டாப்கள் விற்பனைக்கு வந்தது, அவை அனைத்தும் தினேஷுக்கு வாடகைக்கு கொடுத்த லேப்டாப்கள் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தேன். அதனால் தம்மிடம் வாடகைக்கு எடுத்து சென்ற அனைத்து லேப்டாப்களையும் உடனே தரும்படி தினேஷை வற்புறுத்திய போது தம்மை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக பிரேமலதா தமது புகாரில் கூறியிருந்தார். சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 496 லேப்டாப்களை மீட்டு தரும்படியும் மோசடியில் ஈடுபட்ட தினேஷ் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் பிரேமலதா வலியுறுத்தினார். இதையடுத்து தினேஷ் மீது போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தினேஷ் வாடகைக்கு எடுத்த 439 லேப்டாப்களை பல்வேறு நிறுவனங்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்திய போது மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. டிப்ளமோ மட்டும் படித்த தினேஷ் லேப்டாப்களை வாடகைக்கு எடுத்து கொடுப்பதோடு பழுது நீக்கும் நிறுவனம் ஒன்றையும் சிறிய அளவில் நடத்தியுள்ளார். கிரெடிட் கார்டுகளை அளவுக்கு அதிகமாக வங்கிகளில் பெற்று அதன் மூலம் லட்சக்கணக்கில் கடன் வாங்கியுள்ளார். அவற்றை திருப்பி செலுத்த முடியாமல் திணறிய அவர் வாடகைக்கு எடுத்த லேப்டாப்களை எல்லாம் விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் தொகையை கொண்டு கடனை அடைப்பதோடு நிம்மதியாக வாழலாம் என்று கருதியுள்ளார். அதன்படி லேப்டாப்களை விற்பனை செய்வதோடு அதன் மூலம் கிடைத்த பணத்தில் சிறிய அளவை வாடகையாக செலுத்திவிட்டு தலைமறைவாக இருந்த தம்மை போலீசார் பிடித்துவிட்டதாக தினேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். பிரேமலதாவை போன்று சேலையூரில் மற்றொரு லேப்டாப் வாடகைக்கு விடும் நிறுவனத்திடமிருந்து 700 லேப்டாப்களை வாங்கி விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. அந்த நிறுவனமும் தினேஷிற்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. வாடகை மட்டும் கொடுத்துவிட்டால் லேப்டாப்களை கொடுத்த நிறுவனங்கள் எந்தவித கேள்வியும் கேட்காமல் இருப்பார்கள் என்று நினைத்து மோசடித்தனத்தில் ஈடுபட்டதாகவும் ஆனால் இப்போது வசமாக மாட்டிக்கொண்டதாகவும் தினேஷ் கூறியிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைதான தினேஷ் இதுவரை 1500க்கும் மேற்பட்ட லேப்டாப்களை வாடகைக்கு எடுத்து விற்பனை செய்துள்ளார். அதன் மூலம் சுமார் 10 கோடி ரூபாயை சுருட்டியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. பணத்தை வைத்துக் கொண்டு சொகுசு கார், விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் என உல்லாசமாக வாழ்ந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பிரேமலதாவிடமிருந்து தினேஷ் வாங்கிய லேப்டாப்களில் 312 லேப்டாப்களை போலீசார் மீட்டுள்ளனர். மோசடி பணத்தில் வாங்கிய கார் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு தினேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தினேஷின் மோசடித்தனம் குறித்து மேலும் தகவல்களை திரட்ட அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் 1500 லேப்டாப்களை வாடகைக்கு எடுப்பது போன்று நடித்து அவற்றை 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு தலைமறைவான நபர் சிக்கியதை அடுத்து அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.